நடிகர் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட்படத்தில் நடித்து வருகிறார் நேற்றைய தினம் அவர் தனது அரசியல் கட்சியின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த விஷயம் ரசிகர்களை மிகப்பெரிய உற்சாகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது முன்னதாகவே விஜய் அரசியல் பிரவேசம் கணிக்கப்பட்டிருந்தாலும் நேற்றைய தினம் முறையாக அறிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற தன்னுடைய கட்சியை அறிவித்துள்ளார் இதையொட்டி விஜய் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பாரா என்ற கேள்வி எழுந்தது விஜய் தற்போது கமிட் செய்துள்ள மற்றொரு படத்தை முடித்துவிட்டு தீவிர அரசியலில் ஈடுபடவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த அவரது முடிவு ரசிகர்களுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் அவரது அரசியல் இன்றி உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார் விஜய் இந்த படத்தைத் தொடர்ந்து அவரது தளபதி அறுபத்தொன்பது படம்தான் அவரது படமாக அமையவுள்ளது இந்நிலையில் இந்த படத்தை இயக்கும் இயக்குநர் யார் என்பது ரசிகர்களின் கேள்வியாக மாறியுள்ளது இந்த படத்தை பிரபல தெலுங்கு பட தயாரிப்பு நிறுவனமான டிவிவி வி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் இயக்கவுள்ளது உறுதியாகியுள்ளது தற்போது கமிட் செய்துள்ள கோட் படத்தை தொடர்ந்து அடுத்த படத்தில் நடித்து முடித்துவிட்டு நடிப்பிலிருந்து விலகி தீவிர அரசியலில் ஈடுபடவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவரது இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென்று ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனிடையே அவரது தளபதி அறுபத்தொன்பது படத்தை யார் இயக்குவார்கள் என்று சமூக வலைதளங்களில் பல விஷயங்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன முன்னதாக வெற்றி மாறன் விஜயின் அடுத்த படத்தை இயக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகின தொடர்ந்து கார்த்திக் சுப்புராஜ் இயக்கவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது